காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வலியுறுத்தி அந்த பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2009 காரைக்காலில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டது. அதனை தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு விரிவாக்கம் செய்து தர பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. மேலும் மீனவர்கள் தங்களை இபிசி பட்டியலிலிருந்து எம்பிசி பட்டியலில் இணைக்க கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடந்த 22 கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து இது தொடர்பாக நேற்று சுற்றறிக்கை ஒன்று வந்துள்ளது. அதில் உள்ள உத்தரவுகள் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என கூறி மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அந்த கடிதம் எங்களுக்கு வந்துச்சு. அந்த கடிதத்துல எங்களுக்கு நாங்கள் என்ன போராட்டம் பண்ணமோ அந்த போராட்டத்துக்கு தகுந்த முடிவு அந்த பேப்பர்ல இல்ல. அந்த போராட்டம் எங்களுக்கு போராட்டம் தொடரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, இந்த இதை வந்து செவிசாட்சி பண்ணாங்கன்னா வர்ற பாராளுமன்ற எலெக்ஷன் வர்றத கண்டிப்பா மீனவர்கள் 11 கிராமம் கண்டிப்பா புறக்கணிக்கும். இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் லெட்டர் பேடில் உள்ளதான் வந்துச்சு தவிர, சுற்றறிக்கையா தான் வந்துச்சு தவிர, கவர்மெண்ட் அரசாணையா இல்ல. அதனால எங்களுக்கு ஏத்துக்க முடியாத சூழல் எங்களுக்கு நாங்க இப்ப இருக்கிறோம். அதனால இன்னும் நாளையிலிருந்து எங்களுக்கு தொடர் வேலை நிறுத்தம் மெயினா சாலை முறையில் பண்ணலாம்னு இருக்கோம். சாலை முறையில் பண்ணிட்டு அதுல இருந்து கண்டினியூவா கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க கண்டினியூவா போராட்டம் பண்ணலாம்னு இருக்கோம். வேலை நிறுத்த போராட்டத்தையொட்டி மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 500 மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 1000 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.